ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நாமனைக்கு பார்க்க போகிற ரெசிபி வீகான் ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி இது ரொம்பவும் ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌனி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் மில்க் சாக்லேட் ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன் இதில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வீகான் டிஷ்ஷஸ் அப்படின்னா பால் வெண்ணெய் அந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க இப்போ இதை வந்து டபுள் பாலர் மெத்தட் இல்லைன்னா மைக்ரோவேவில இந்த மாதிரி மெல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து சக்கரை வலிக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க அடுத்து கப் அளவு பாதாமை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் ஓட்ஸ் கப்பு இதுவும் வந்து நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு கொக்கோ பவுடர் ப்ரௌன் சுகர் ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் ரெண்டு சிட்டி அளவு உப்பு இப்போ இதில் நம்ம அவசியம் சேர்க்க வேண்டியது ஆல்மண்ட் பட்டர் இல்லைனா பீனட் பட்டர் ஒரு அரை கப் அளவுலேருந்து முக்கால் கப் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் இதை வந்து பால்லாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதிலையே நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக தான் இருக்கும் இந்த பேட்டர் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நமக்கு அதை ப்ரௌனியோட டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இதை வந்து நூற்றி தொண்ணூறு டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட்டட் அவனில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கூல் ஆகட்டும் இப்போ நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கேரம்லைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெல்லம் இதில் அரை டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டுக்கோங்க இது கொஞ்ச நேரத்தில் நல்லா கேரம்லைஸ் ஆகும் அப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சக்கரை வள்ளிக்கிழங்க இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இது கேரம்லைஸ் ஆகிடுச்சு இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரௌனியும் நல்லா ஆறிடுச்சு இதாக நம்ம வேண்டிய ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முன்னாடியே மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் வச்சு அழகாக கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரௌனியை அழகாக பிளேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவும் டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ